நம்ம மணிப்பையன் பட்டணத்துல இருந்து வர்றானா? மணி வரல. எங்க அண்ணன் மகன் சிங்காரமும் அமுதாவும் சிங்கப்பூர்ல இருந்து பட்டணம் வந்து சேர்ந்துட்டாங்க. எங்க சுடுது தண்ணி பட்ட தண்ணி மாருக்கு சுடுதாம்ல? இல்ல என்ன பட்ட தண்ணி தான். நீ சொல்லிவிட்டு ஊத்தன பாரு, இதயத்துக்குள்ள சுடுது. பாருங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து தங்க போறாங்களா? எதுக்கோ நம்மளை விட்டா வேற யாருங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு? அது என்ன நான் சொல்லிட்டு இருக்க பேசாம இருக்கீங்களா? பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னமோ விக்கிரவாய்க்கு தண்ணி கொடுக்காத வெள்ளையம்மா விடியறதுக்கு முன்னால விதல தூக்கிட்டு வைகாட்டுக்குள்ள பூந்தானா? அதே மாதிரி நீ சொல்லு சொல்லு சொல்லு. மாமா எப்படி இருக்கிறாரு, என்ன செய்யறாரு, அப்படி நீ எவ்வளவு வன கொடுக்கவா உங்களை பத்தி விசாரிக்கிறேன் தெரியுமா? அப்படியா? நீ ஒரு கடைதா சொல்லுது, மாமா குளிக்கிறாரு, அத்த உடம்பு தேய்க்கிறாங்கன்னு சுமாரு. உங்க குடும்பத்துக்கு அடக்கம் ஒதுக்கம் வேற இருக்கவா செய்யுது ஆளே பாரு. தம்பி என்ன வைத்தியர் கிட்ட போனியா? சீட்டு கொடுத்தாரா மருந்துக்கு? ஆமா எழுதி கொடுத்துருக்காரு. இந்த மதுரை தேர்முட்டி கடையில போய் மருந்து வாங்கி அதை தைலமா காய்ச்சி 40 நாள் தேய்க்கணுமா, அப்புறம் பாலோட வேற உள்ளுக்கு சாப்பிடணுமா, அதுக்கு வேற மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. ஆமா இதுக்கு நாள் கணக்கு இருக்கு, அவன் உடம்பு குணமாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடட்டுமே. எங்க அம்மாவுக்கு சிங்காரத்துக்கு ஒரு வயசு செய்யணுமே. நம்ம புதுப்பட்டியில இருந்து தெரிய மாட்ட வாங்கணும்ல, அது தனியா கட்டி போய் அவங்க கடையனுக்கு வேணும். நான் மதுரைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரேன். நான் சொல்றது பாரு, வர்றவன் வேண்டான்னு சொன்னா இருக்கு வரோம், வந்துட்டு தான் இருப்பான். யாருன்னு வரப்போறது? அதான் அந்த சோக்கட்டக்காரக்கான் பாரு, அவன் மகன் சிங்கிறான். அடே அவனா, அவங்க அப்பா கப்பல் ஏற போது நான் பதுகெல்லாம் பாத்துருக்கேன், எல்லாம் சிரிச்சு இல்ல. இப்ப எல்லாம் பெரிய கழுத மாதிரி வளர்ந்துருக்கும். சரிங்க அப்ப எடுத்துக்கிறேன். சிங்கப்பூர் சிங்காரண்டா சூட் பண்ணிடுவேன். 6 மாசம் சீராத இந்த கழுத்து வெள்ளி இங்க கொடுத்த ஒரே அடியா தீந்துவோம் சார். அதால என்ன மாஸ்டர் இதெல்லாம் ஒரே அடி அதுக்கு கும்பிடுறான். இது ஒரு நல்ல பிசினஸ், போ எல்லாம் உதவு. அவங்க அவங்க போய் உதவு, போ போ. ஐயா இந்த அடி வைத்தியத்துக்கு ஒரு 5 ரூபாயாவது எனக்கு அட்லீஸ்ட் பீஸ் தரப்படாதா? குடு குடு. இங்க மாஸ்டர் அடியாச்சேயா, பாத்து போ. ப்ரூட்ஸ் மாஸ்டர் சிகரெட் இல்ல, மீதி 96 ரூபா 25 நயா பைசா நான் வச்சிருக்கேன். சூடா இந்த நோட்டை எடுத்து போய் மாத்திட்டு வா மாஸ்டர். இப்பதான மாஸ்டர் கீழே ஹோட்டல்ல மாத்தன மாடையா? ஏண்டா ஒரே இடத்துல மாத்துற? நம்ம நோட்டு ஒரே இடத்துல மாத்தலாமா? இன்னைக்கு கொடம்பாக்கத்துல மாத்தினா நாளைக்கு சைதா பெட்டில மாத்து, நாளை அன்னைக்கு ஒன்னார பெட்டில மாத்து, இடம் மாத்தி மாத்து மாஸ்டர். பேசாத போட மாஸ்டர், ஒரு ஐடியா ஒண்ணு. இது வரைக்கும் நான் தான் ஐடியா சொல்லிக்கிட்டு வந்தேன், இப்ப நீ எனக்கு ஐடியா சொல்றியா? சொல்லு. இல்ல மாஸ்டர், பூரா நோட்டையும் பேங்க்லயே கொண்டு போய் மாத்திட்டா என்ன? ஏண்டா வெளியே இருக்கிறேன்னு பாக்குறியா? இதுக்கு தான்டா 1 ரூபாய் ஐடியாவும் நான் கேக்குறது இல்ல. போடுற போட பாவி, கால் போச்சு கால் போச்சு. என்ன இது போகும்போது நல்லா இருந்து இதெல்லாம் ரெயின்போ கலர் எல்லாம் தடவிட்டு வந்திருக்க? கலர் இல்ல சகதி. சகதியா? சகதியில விளையாண்டியா? இல்ல பீச் ரோட்ல ஒருத்தன் பப்ளிக்ல பேசாத உள்ளவா? என்ன விஷயம் அது? என்ன விஷயம் மூஞ்சப்ப? எப்படி இருந்த மூஞ்சி? ஒருத்தன் ஒருத்தன் என்ன ஒருத்தன் என்னோட ஸ்கூட்டர்ல போட்டி போட்டு மோதினதும் இல்லாம என்ன கழுதன்னு பேசிட்டான். கழுத என்ன சொன்னான்? உதச்சு காமிச்சிருக்கணும், நாகரிகம் தெரியாத பய கடலோரத்துல பேசுற பேச்சாது. அவன் அட்ரஸ் தெரியுமா சொல்ல, அவனை புக் பண்றேன். என்ன மாஸ்டர், நீங்க அட்ரஸ் தெரிஞ்சா பீச் ரோடு சந்திப்பு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா? மாஸ்டர் ஒரு ஐடியா, சிஸ்டரை கொஞ்சம் மேக்கப் குறைச்சு சொல்லுங்களேன், தகராறே இருக்காது. கரெக்ட். ஆமா நீ பர்சனாலிட்டியா வெளியே போறதுனால தான் சிக்கல். சரி சரி, நம்ம அத்த வீட்டுக்கு எப்ப போறது? சாயந்தரமா புறப்பட போறோம். மாஸ்டர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 4-6 ராமகாலம்.
வயலுக்கு உரம் வாங்கிட்டீங்களா? கண்ணனுக்கு மருந்து வாங்கிட்டீங்களா? அதுவா அவளுக்கு முக்கியம்? அவன் அண்ணன் மகன் சிங்கப்பூரம் வராங்கிற சந்தோஷத்துல அல்வா வாங்குறதும் மிட்டாய் வாங்குறதும் ஜிலேபி வாங்குறதும் முறுக்கு வாங்குறதும் அது வாங்குறதும் இது வாங்குறதும் இந்த அவசரத்துல அவன் மருந்து சீட்டு தொலைச்சிட்டு வந்துட்டான். அப்போ அந்த காய்ச்சலம் வேணும் நான் தொலைச்சேன். யாருக்கிட்ட? நீங்க நல்லா இருப்பீங்களா? ஏதோ என்ன சேர்ந்தவங்க வர்றாங்களேன்னு கொஞ்சம் பழமும் காய்கறி வாங்கிட்டு வந்தா இது உங்களுக்கு பொறுக்கலையா? பரவாயில்ல, நீ இதுக்காக வருத்தப்படுறீங்க. வைத்தியர்கிட்ட போய் வேற சீட்டு வாங்கிட்டா சரியா போச்சு. முதல்ல அந்த வேலை நீ செய். எனக்கும் ஒண்ணும்லப்படல. Thank you.
வருவதென்றே கண்டவர் இன்னமும் வந்திலர் சேது தெரிந்து சொல்லடி ராமாயம்மா 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 Thank you.